சாதிக்க துடிப்போருக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ரம்யா. தமிழ்நாட்டில் இருக்க 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹார்ட் பீட் செக் பண்ண ஸ்டெதஸ்கோப்பே தேவையில்லைங்க. ஏன்னா உங்கள் ஹார்ட் பீட்டே அவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கோம். ஒரு குழப்பமான பயமான சூழ்நிலை இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிறது இயல்பான விஷயம். பட் யார் இதை ஓவர் கம் பண்ணி வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர், சாதனையாளர். இன்னைக்கு ஏப்ரல் 15, இன்னும் 15 நாள் தான் உங்ககிட்ட இருக்கு. இந்த 15 நாள்லையும் நீங்கள் வந்து ஐயோ படிக்கலையே, ஐயோ இன்னும் இதெல்லாம் குஷனில் எக்ஸாமில் கேட்டால், இந்தெந்த குஷனில் எக்ஸாமில் கேட்டால் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கவலையே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அரிச்சிரும். இந்த 15 நாள் நீ எப்படி போணுச்சுனே தெரியாமல் போயிடும். ஸோ இதையே நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த 15 நாள் படிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு, உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்ட்டு. மேக்ஸில் வீக்கா இல்லை ஃபிசிக்ஸில் வீக்கா, எதில் வீக்கோ, மூணு கிளாஸ்க்கும் நான் பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கே ஒரு ஷெடியூல் போட்டு அன்றைக்கி எப்பாடுபட்டாலும் இந்த ஷெடியூலை முடிச்சுட்டு தான் போய் படுக்கிறோம் அப்படின்ற ஒரு கரேஜ் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக அதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு மே 1st படிங்க போதும். பேலன்ஸ் உள்ள எக்ஸாமுக்குலாம் இந்த 15 யூஸ் பண்ணி இருக்க டைமில் தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன படித்தா இப்போ இருக்க டைமில் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன படித்தா மார்க் எடுக்கணுன்றத பற்றி யோசிக்கணும். ஏன்னா எல்லா 12th இது என்ன 12th மேக்ஸில் இருக்க 12 சாப்டரே உங்களால் போட்டு பார்க்க இப்போ கண்டிப்பாக தலைகையில் நின்னாலும் முடியாது. ஸோ ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னா எதை ஸ்கிப் பண்ண போகிறீங்களோ அதை விட்டுட்டு எல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். 10 லெசன் படிச்சா அதில் ஒன்று கூட தெளிவில்லைன்னா ஒரு யூஸும் கிடையாது. 4 லெசன் படித்தாலும் அது தெளிவாக இருக்கணும். ஸோ படித்ததை ஏற்கனவே முன்னாடியே போட்டு பார்த்த சம்ஸை ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. தினைக்கும் காலையில் எடுத்தோன்னா ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி பழசெல்லாமும் ரீகால் பண்ணுங்கள். புதுசு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, நீங்களாம் ஸ்மார்ட்டாக ஷெடியூல் போட்டு படிக்கிறது தான் உங்களுக்கு கடைசி டைமில் இப்போ கை கொடுக்கும். அப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அம்மா திட்டுவாங்க மார்க் எடுக்கலாம், அப்பா கோச்சிப்பாங்க, 8th வீட்டுக்காரங்க ஆன்டி மார்க் கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் படித்து மார்க் எடுக்க முடியாது. உங்களுக்காக படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் மார்க் நல்லா எடுக்கணும்னா படித்தா இந்த காலேஜில் எனக்கு இந்த சீட்டு கிடைக்கும், எனக்கு வந்து பிளஸ் ஒனுக்கு இந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்றது பேஸ் பண்ணி, அப்படின்றதுக்கு எய்ம் பண்ணி படிங்க. உங்களுக்காக படிங்க. ஓகே, எப்பயுமே நம்ம இன்னொருத்தவங்களுக்காக படித்தா அதில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல் எந்தூஷியாசத்தோடு படிக்க முடியாது. உங்களுக்காக படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டைவர்ஷன் எதுவுமே இல்லாமல் இந்த 15 நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்க பாருங்க. இந்த 15 ஒரு கோல் செட் பண்ணி முடிச்சிட்டாலே உங்களுக்கே ஒரு மேலே ஒரு உங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஒரு ஹோப் வந்துடும், ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிடும், எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நாள் போயிடுச்சு நம்ம ஒழுங்காக படிக்கலை, அதை பற்றிலாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் தூரம் தூக்கி போட்டுட்டு இருக்கிறனால நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுத பாருங்கள். நீங்கள் வந்துட்டீங்க, கிட்ட நெருங்கிட்டீங்க அந்த பார்டரை. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறோமோ இல்லையோ, தைரியமாக அதில் அப்பியர் ஆகிறது நம்மளோட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தைரியமாக எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். வெற்றி நமதே.